7.17 ல என்ன கேட்டிருக்காங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இது வந்து 12th ஸ்டாண்டர்ட்லயும் வரும். எ சாம்பிள் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வாஸ் ஃபவுண்ட் டு பி சிவியர்லி கண்டாமினேட்டட் வித் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம்னா என்னன்னு தெரியும் உனக்கு, CHCl3 குளோரோஃபார்ம். ஓகே, சப்போஸ் டு பி கார்சினோஜெனிக், கார்சினோஜெனிக்னா தெரியும், கேன்சர் கிரியேட்டிங் ரியேஜன்ஸ். த லெவல் ஆஃப் கண்டாமினேஷன் இஸ் 15 ppm. பிபிஎம்னா என்ன, பார்ட்ஸ் பெர் மில்லியனியம். So it is parts per million. இப்போ எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ் பை மாஸ் இந்த 15 ppm வந்து பர்சன்டா பண்றாங்க. பர்சன்டேனா என்ன, 100 தான் வந்து ஒரு பர்சன்டேஜ். ஸோ அது பர் நத்திங். ஸோ வாட் இஸ் 15 ppmனா என்னது, 15. பார்ட்ஸ் பர் மில்லியன்னா என்னது, 1 million இஸ் ஈக்குவல் டு என்னது, 10^6. ஸோ 15 by 10^6, இதுதான் 15 parts per millennium. மில்லியன். அப்புறம் எக்ஸ்பிரஸ் திஸ் இன் பர்சன்டேஜ், அப்போ நமக்கு 100ல் பர்சன்டேஜ்ல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ்னா என்னது, 100ல், தட் இஸ் ஹவு மச் இன் 100 இருக்கும். 10^6 15 இருக்குன்னா 100க்கு எவ்வளோ இருக்கும், அப்போ 15 × 10^-6 × 100 எவ்வளோ வரும், 15 × 10^-4 வரும், 10^-4 பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த மொலாலிட்டி ஆஃப் குளோரோஃபார்ம் இன் வாட்டர் சாம்பிள். ஸோ மொலாலிட்டி கேட்டிருக்காங்க, மொலாலிட்டி என்னது, நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மொலாலிட்டி. ஸோ மொலாலிட்டி, மொலாலிட்டி என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கால்குலேட் பண்ணணும். பர் நமக்கு வந்து இது பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்னா என்னது, பர் 100 அப்படின்னு அர்த்தம். அதனால 15 × 10^-4 by 100 இது வந்து என்னது, கிவன் மாஸ், மாஸ் என்ன, மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இப்போ இதுதான் கிவன் மாஸ். மாலிகுலர் மாஸ் என்ன, கார்பன் வந்து 12 + ஹைட்ரஜன் 1 × 3 × 35.5, எது, குளோரின். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணினா நமக்கு என்ன வரும், 119.5 வரும். ஸோ ஏறக்குறைய 119.5 வரும், 119.20 கூட எடுத்துக்கலாம். ஸோ இது கிவன் மாஸ் பை மோலார் மாஸ், இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. ஸோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி வந்து என்னது, 1000 grams. நம்ம கிராம்ஸில் தான் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால இதை வந்து 1000 kg வந்து 1000 gramsாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வரும், 15 × 10^-4 by 100 இன்டூ இந்த 1000 மேலே போயிடும் பை 119.5. 15, ஸோ இது 2 zeros கேன்சல் பண்ணுற, அப்போ என்ன வரும், 15 × 10^-4 × 10 டிவைடட் பை 119.5. இதை கால்குலேட் பண்ணினா என்ன வரும், 15 divided by 119.5. ஸோ உனக்கு என்ன வரும், 0.125 × 10^-3 வரும். ஸோ இது வந்து இங்கே என்ன, மைனஸ் 4, இங்கே 10^-1 இருக்கிறதுனால ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், 1.25 × 10^-4. -4 m. திஸ் இஸ் மொலாலிட்டி. பர் மொலாலிட்டி இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் சொல்யூட் பை சால்வெண்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு, இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை சால்வெண்ட் இன் கேஜி, தட் இஸ் 1000 grams. போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாமே இதில் வந்து கிராம்ஸ், மாஸ் பர்சன்டேஜ் வந்து கிராம்ஸில் தான், இது எல்லாமே கிராம்ஸில் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம்.